தெய்வத்தை பற்றி உங்களை பற்றி தெய்வத்தை பற்றி சில விஷயங்களை உங்கள்கிட்ட பேசுகிறேன். தீபம் ஒவ்வொரு கோயிலையும் வைக்கிறோம், வீட்லேயும் வைக்கிறோம். ஆனால் தீபத்தினால என்னென்ன பலன் கிடைக்கிது, அதனால் என்ன நன்மை நடக்குது அப்படிங்கிறத விட அந்த தீபம் ஏற்றுறதுக்குன்னு சில முறைகள் இருக்குது. அதை பற்றி யாரும் இதுவரையிலும் சொல்லலை. பஞ்சு போட்டு தீபம் போடுறோம். அந்த பஞ்சில் பல வகை இருக்குது. பஞ்சு தீபம் போடும்போது அந்த பஞ்சு வந்து இப்போ கடையில் வாங்குகிற பஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து கழிவு பஞ்சிலேருந்து தயாரிக்கிறது. அதை கொண்டு வந்து தீபம் போட்டீங்கன்னா அந்த தீபம் பேசாது. உங்களுடைய தீபம் பேசணும் அப்படின்னா நீங்கள் வந்து முதல்ல அந்த தீபத்தை வைக்கிற விளக்கு வந்து மண் விளக்காக இருக்கணும். நீங்கள் வந்து ஒரு தடவை தீபம் போடுறீங்க, மறுபடியும் வந்து அதுலேயே எண்ணெய் ஊற்றி அடுத்த நாள் அதுலேயே தீபம் போடுறீங்க, மூணாவது நாள் அதுலேயே எண்ணெய் ஊற்றி அதில் மறுபடியும் தீபம் போடுறீங்க. இப்போ நீங்கள் ஒரு நாள் சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த சாப்பாடு தடத்துலேயே மறுபடியும் நைட்டு அதுலேயே சாப்பாடு போட்டால் நீங்கள் சாப்பிடுவீங்களா? முதல்ல யோசிங்க. கடலுக்கு வைக்கிறது வந்து சுத்தமான பொருளாக வைக்கணும். இப்போ நம்ம கடவுளுக்கு காலையில் ஒரு படப்பு படைக்கிறோம், படைச்சிட்டு மறுபடியும் அதுலேயே எண்ணெய் ஊற்றி மறுபடியும் அதுலேயே தீபம் போட்டீங்கன்னா அது எப்படி உங்களுக்கு சரியான வரும் முதல்ல புரிஞ்சுக்குங்க. ஒரு தீபம் போடுறோம் அப்படின்னா அதை மறுபடியும் விளக்கணும், இல்லை சுத்தப்படுத்தணும். ஒவ்வொரு நேரமும் நீங்கள் செய்ய போகிறதில்லை. ஸோ வந்து நீங்கள் உலோகங்களால் போடுற தீபத்தை விட மண் விளக்கு எடுத்துக்குங்க. ஒவ்வொரு நாளைக்கும் புது புது விளக்கு போடுங்க. ஒரு ரூபா தான் செலவாகும், உங்களுக்கு அதிக செலவு அதில் வராது. முதல் இது வந்து கீழே வைக்கிற இந்த உலோகங்களுக்கு பதிலாக மண் விளக்கு வைங்க. அப்புறம் அடுத்தது அதில் ஊற்றுற எண்ணெய், எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணெயாக இருக்கணும். நல்லெண்ணெய் வந்து நல்ல எண்ணெயாக இருக்கணும். அதில் வந்து செக்க எண்ணெய், கருப்பட்டி எண்ணெய்ன்னு சொல்லுவோம். கருப்பட்டி கலந்த நல்லெண்ணெய் ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு பலன் வந்து நல்லா கிடைக்குது, ரிசல்ட்டு நல்லா கிடைக்குது. நிறைய பேருக்கு அதில் ஊற்றி நாங்கள் பதிவு பண்ணி அவங்ககிட்ட எல்லாம் பேசி வாங்கிட்டு ரிசல்ட்டு வாங்கிட்டு தான் பொங்கல்கிட்ட சொல்கிறோம். நல்லெண்ணெய் கருப்பட்டி எண்ணெய் ஊற்றிட்டு திரி வந்து எப்படின்னா பஞ்சு திரி, பஞ்சு திரி வந்து கடையில் வாங்காதீங்க. மெடிக்கல் ஷாப்பில் இருக்கிற பஞ்சு வேண்டாம். நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து அந்த பஞ்சு வந்து எப்படின்னா மரத்துலேருந்து கிடைக்கிற காயோட கடையில் விற்கிற பஞ்சை வாங்க வேண்டாம். கடையில் விற்கிற பஞ்செல்லாம் வேஸ்டேஜ் பஞ்சில் தயாரிக்கப்படுகிற திரி, அந்த திரியை வந்து நம்ம விளக்குக்கு போடும்போது அந்த விளக்கு பேசாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இளம் பஞ்சு மரத்துலேருந்து ஒவ்வொரு காய் எடுத்துக்குங்க. ஆள் கணவனும் சரி மனைவிக்கும் சரி ஆளுக்கு ஒவ்வொரு காய் எடுத்து அந்த காயிலேருந்து ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக துளி கொண்டு பஞ்சு எடுத்து அவங்க கையினால் திரிக்க சொல்லுங்கள். கணவன் ஒரு திரி திரிக்கணும், மனைவி தனியாக ஒரு திரி திரிக்கலாம். அவங்க கையில் இருக்கிற அந்த கயிறாக அந்த திரியில் பதிவாகும். இதை வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க. கையில் இருக்கிற அந்த வேர்வையும் அந்த கையில் இருக்கிற கயிறாகியும் வந்து அதில் வந்து பதிவாகும். பதிவாகி ரெண்டு திரியும் ஆளுக்கு ஒரு திரி திரித்து ஒரே விளக்காக ஒரு விளக்கில் வந்து அந்த பஞ்ச இதில் தயாரிக்கப்பட்ட திரியை போட்டு நீங்கள் விளக்கு போடுங்க. விளக்கு போட்டு வாங்க, அந்த தீபம் வந்து உங்ககிட்ட பேசும். இப்படி ஒரு குறைஞ்சது ஒரு பாஞ்சு நாள் இருபது நாள் செய்யும்போது உங்களுக்கு அந்த உண்டான பலன் தெரிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு அதுக்கு உண்டான ரிசல்ட்டு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.